my pop. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தான் தீபாவளி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. நீங்களே சொல்லுங்க, ஹாப்பி தீபாவளி மாமா. ஹாப்பி தீபாவளி சொல்லிருங்க, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. இப்போ வந்து நாங்கள் என்ன இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட காட்ட போறேன். இப்போ எல்லாரும் என்ன தேச்சு குளிக்க போறாங்க, அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியல. சும்மா தான் போவோம், அவ்வளோதான். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஆயில் பாத்ல பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் இப்ப என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மசாஜஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எங்க அப்பா இப்ப எல்லாருக்கும் ரத்த பொரியல் செஞ்சிட்டு இருக்கிறாரு. சூப்பரா இருக்க போகுது. தீபாவளினால எங்க வீட்டுல கண்டிப்பா ரத்த பொரியல் இருக்கும். ஏன்பா, எங்க அம்மா பாத்தீங்களா ஜாலியா வெங்காயம் வெண்டிட்டு இருக்காங்க. அம்மா சூப்பரா ரெடி ஆயாச்சு. ஏன் தங்க சட்டையை காட்டுங்க, சட்டையை காட்டுங்க. வாங்க அப்படியே ரெடி ஆகலாம். எங்களோட கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க அத்தை வந்துட்டாங்க இங்க பாத்தீங்களா. இவங்கதான் எங்களோட கெஸ்ட். என்னோட மாமா, எங்க மாமா பசங்க, இது என் பையன். இவங்களெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படியே எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க அத்தை. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. அம்மா பிரியாணி செஞ்சாச்சா? எங்க அம்மாவோட பிரியாணிக்கு என்னோட நாக்கு அடிமை இல்லம்மா. எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. எங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இப்போ பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க அத்தை அங்க தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா நீங்க என்ன பண்றீங்க? யாரு வந்த என்ன தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடணும், அதுதான் நமக்கு வேணும். அப்படிதானுங்களா, அப்படிதானுங்களா. எங்க அத்தைக்கு இந்த புடவை நான் எடுத்து கொடுத்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இது ரெண்டும் நான் எடுத்து கொடுத்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த கோமதி புடவை நல்லா இருக்கான்னு சொல்லிருங்க. ரெண்டு பேருமே கோமதி. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. சீரியஸாவே நிறைய பேர் வந்திருக்காங்கன்றதால ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்ப எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. சரி வாங்க வாங்க வாங்க. குட்டி சிங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஜஷு ஹாய் சொல்லுங்க. ஹாய். எல்லாம் செட்டு செஞ்சிருச்சுங்க விளையாடுறதுக்கு. இந்த செட்டை கையிலேயே பிடிக்க முடியல. டேய் டேய் டேய், உன்ன தெரியண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். தீபாவளிக்காக விளக்கு ஏற்ற போறோம். அந்த விளக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியில ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து விளக்கு ஏத்துறதா. நைட்டுக்காக இப்பவே ஊற வச்சிருவேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டு பாடுற. ஆமா ரெடி ஆயிட்டேன் நானு. பட்டாசு விட யாரும் வர மாதிரி தெரியல. நீங்க எல்லாம் பேசிட்டே இருங்க, நான் போய் பட்டாசு வைக்கிறேன்னு நினைச்சுட்டேன். ஆயிரம் ஆளா. அப்ப வந்து நான் உங்களுக்கு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அது யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு அண்ணா. குருகடாட்சம், குருகடாட்சம், வணக்கம்.
ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர் லாங் டைம் தங்கச்சிய வந்து தங்கச்சியோட வீட்லயே வந்து தீபாவளி கொண்டாடுறது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தப்பா பொண்ணு. ஆமா தங்கச்சி. நாளைக்கு இமயமலை கிளம்ப இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து தீபாவளி வந்து ஃபேமிலியோட கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வந்திருக்கோம். ரொம்ப நன்றிகள் அண்ணா, நன்றிகள். பெரிய வார்த்தை எல்லாம் ஏன் சொல்றேன், மகிழ்ந்திரு மகிழ்ந்திரு மகிழ்ச்சியார். பட்டாசு வெடிக்கிறதுல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் மறுபடியும் வரேன் நான். பாத்தீங்களா இல்லையா, இது அண்ணாவோட கேரக்டர், ரொம்ப ஜாலி பர்சன். இப்ப அப்படியே நாங்க ஜாலியா பட்டாசு அடிக்கிறோம், அதை நாங்க அப்படியே காட்டுற வாங்க. 7 வருஷம் கழிச்சு பட்டாசு அடிக்கிறேன். தேம்பாறு ஓட்டம் என்ன எல்லாரும் பெரிய பெரிய வெடியாவே வெடிக்கிறீங்க, ரொம்ப நேரமா வைக்கிறேன் வைக்கிறேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க, போய் வைங்க போங்க. ஏ அசோக் வைங்க புடிச்சி. ஏய் உன் காலு கீழே ஒரு பட்டாசு இருக்கு. பின்னாடி ஆட்டோ பாம். ஆட்டோ பாம் ஐஎஸ்ஆர்ஓ தயார் பண்ணது. இது வரைக்கும் நாசாவே வந்து இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்டது இல்ல. ஒரே செகண்ட்ல 2 ராக்கெட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கமான் மாப்ள, இதோட எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் பார்க்க ஆர்வமா இருக்கிறாங்க. விக்ரம் போஸ்ட்லயே கிளம்புறீங்களா? உங்க சம்பவத்துக்கு தான் வெயிட்டிங் எல்லாம். அவ்வளவுதான், நம்ம
இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் ரொம்பவே சேஃபாக ஜாலியாக ஃபேமிலியோட சூப்பராக கொண்டாடியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இன்னைக்கு செவன்த் டே, ஆக்சுவலாக செவன் டேஸ் வந்து பிளாக் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தான் செவன்த் டே கம்ப்ளீட் ஆகுது. இன்ட்ரெஸ்டடாக கம்ப்ளீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி எப்பயுமே நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். இதே மாதிரி எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.